சார் மேரேஜ் பத்தி சொல்லுங்களே. என்ன சார் மேரேஜ் பண்ணுங்க, எப்போ உங்களுக்கு மேரேஜ் காலை மேலே சார், டேட் தெரியாது சார், மேரேஜ்லாம் இப்போ இல்லை சார். ஆமாம் சார். சரி விஜய் இப்போ வந்து சார், அந்த அவன் விஜய் சாரை பற்றி பேசுகிறதுக்கோ சொல்கிறது எனக்கு தகுதிலாம் கிடையாது சார். விஜய் சார் வந்து அவங்களை பற்றி நான் இது முன்னாடி சொல்லியிருக்கேன், விஜய் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பீக்கு. விஜய் சார் வந்து பீக்கில் இருக்கவங்க, நான் வீக்கில் இருக்கவன் சாதாரண ஆள். ஸோ அவங்கள அவங்க அவங்க இது பண்ணாலும் சரியாக தான் இருக்கும். அப்படி அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டை பற்றி பேசுகிற அளவுக்கு சார் சார் இந்த எனக்கு சார் என்ன சார் இதை கோத்து விடுற மாதிரியே கேள்வி கேட்குறேன். நான் அவ்வளோ பெரிய ஆளாக இல்லை சார், நான் ஒரு சாதாரண மனுஷன் சார். அழைப்பு கொடுத்த அளவுக்கு நான் பெரிய இல்லை சார், இல்லை சார் அந்தளவுக்கு எனக்கு அந்த அரசியல் அதெல்லாம் எனக்கு அறிவு இல்லை சார் எனக்கு அந்தளவுக்கு. ஆமாம் சார், ஆமாம் சார். நமக்கு இந்த உதவி இப்படியே போய் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நமக்கு பதவி ஆசை அப்படிலாம் அது தெரியாது எனக்கு, அது அந்தளவுக்கு எனக்கு சென்ஸும் இல்லை. இது இதுவே எனக்கு போதும் எப்படியே தோணுது சார். ஆமாம் சார். சார் நான் சக கலைஞரா சார், அவங்களாம் படம் அவங்களாம் அந்த படத்தில் அடிக்கும்போது நான் வந்து டிவி பார்த்துருந்தேன் சார். நான் என்ன சார் சக கலைஞர் இருக்கேன், நான் ஒரு ஆடியன்ஸ் சார். சார் உங்களோட சமூகம் பண்ணி சார் சமுதாயம். ஆமாம் சார், அது அது ஒரு என்ன சார் இது மாதிரி நிறைய தேவைகள் இருந்துச்சு, நான் இது மாதிரி நடந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு மாதிரி ஒரு உதவி செய்யும் போது ஒரு ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் வந்து நிறைய காசு கேட்டாங்க, அதனால் அந்த ஆம்புலன்ஸ் ஏற்ற முடியாமல் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம ஃப்ரீயாக பண்ணணும்னு நினச்சி பண்ணது தான் சார் இந்த அஞ்சு ஆம்புலன்ஸ். ஆமாம் சார். சார் அதாவது சார் நீங்கள் அப்படிலாம் இல்லை சார், அந்த ஆசையோ அது எதுவுமே எதுவுமே இல்லை சார். என்னால் முடிஞ்சது நம்ம மக்கள் தான் வாழ வைக்கிறாங்க, அவங்க தான் வந்து என்னை வந்து இந்த அளவுக்கு ஓகே இந்த பையன் ஏதோ பண்ணுறாங்க மக்கள் லெவலில் நல்லா இங்கே வந்துருக்கேன். என்னால் முடிஞ்ச மக்கள் நான் செய்யணும். அது வந்து இப்போ எப்படி சொல்லுது பாலிடிக்ஸ் அது எனக்கு தெரியாது. நான் இப்போ தான் இன்ஸ்டாகிராம் ப்ளூ டிக்கரே வந்துருக்கிறேன் அந்த இடத்துல சொன்னேன். ஸோ எனக்கு சேவை தான் சார் போதும், அந்த அரசியல் அதான் எனக்கு தெரியாது சார். அந்தளவுக்கு எனக்கு சென்ஸும் இல்லை சார், அது பெரிய விஷயம். அந்த பெரிய விஷயம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு எனக்கு சார் இல்லை சார், அது இன்னும் தொடர்ந்து தான் சார் இருப்பேன். அதாவது என்ன என்ன விஷயம் நடந்தாலும் என்னால் முடிஞ்சு பண்ணிட்டு தான் இருப்பேன். நான் பத்து ஆம்புலன்ஸ் தரேன்னு சொன்னேன், கூடிய சீக்கிரம் அஞ்சு முடிச்சுட்டு பாதி முடிச்சுட்டு மீதி முடிப்பேன். அதை தாண்டி அந்த இலக்கை முடிச்சுட்டு அடுத்த ஒரு இலக்கை வச்சு நிறைய போகணும் ஆசை இருக்கு சார், கண்டிப்பாக போகணும் சார். ஆமாம் ஆமாம் சார், ஆமாம் சார். அது என்னன்னா சார், நிறைய நிறைய சொன்ன மாதிரி தான். இப்போ சமீபத்தில் கூட ஒரு இவருக்கு எப்படி இவ்வளோ காசு கிடைக்குது, இவருக்கு எப்படி இவ்வளோ விஷயம் பண்ணுறாரு, எப்படி பண்ணுறாருன்னா நிறைய பேர் வந்து நான் உள்ளே போய் பார்க்கும்போது எனக்கு தெரியுது. நான் அன்றைக்கி சொன்னேன் ப்ரைவேட் ஐடி விங் அப்படின்னு சொல்லி போட்டு இது பண்ணுறாங்க. அது எப்படின்னா ஒருத்தவங்கள்ட்ட காசு கொடுத்து காண்டை வெளிப்படுத்துகிறாங்க, என்கிட்டே காசு கொடுங்க நான் என்ன பற்றி காண்டை வெளிப்படுத்துறேன். அந்த காசை வச்சு நான் செமஸ்டர் காசு ஃபீஸ் கட்டுறேன்னு சொன்னேன். அந்த காசை வச்சு செமஸ்டர் ஃபீஸில் எங்கள் முதியோர் ஹோம் இருக்குது, அந்த ஹோமுக்கு ஒரு மாதம் டேப்லெட் கூட வாங்கலாம். ஸோ காசை வந்து நீங்கள் வந்து காண்டை வெளிப்படுத்தாமல் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை டேப்லெட்டாக இது பண்ணி நான் அவங்களுக்காக யூஸ் பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் அதை அப்படி தான் சார் மக்கள் அதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே மக்கள் எல்லாருமே அதுக்கு ரீப்ளை பண்ணிடுறாங்க. ஸோ மக்களுக்கு ஃபஸ்ட் பண்ணுற மாதிரி நன்றி, அவங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் தான் என்னை கொண்டு போகுது. ஸோ உங்களுக்கு நான் கடைசி உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன், உண்மையாக பண்ண நினைக்கிறேன், கண்டிப்பாக பண்ணுவேன். இது என்னை திரும்பவும் சொல்கிறேன், 100% நான் சொல்கிறேன், எனக்கு எந்த விதமான அரசியல் நோக்கம் இதில் கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. நீங்கள் கேட்குறீங்க அரசியல் நோக்கம் கிடையாது, அன்பின் இயக்கம் மட்டும்தான் எனக்கு அரசியல் நோக்கம் கிடையாது. இது 100% சார் ஒவ்வொருத்தரும் சார், ஒவ்வொருத்தரும் சார். ஆமாம் சார், ஒரு அஞ்சு வயசு அஞ்சு வயசு பையன் நான் கற்றுப்பேன், உங்கள்கிட்டருந்து கற்றுப்பேன், எல்லாருமே ரோல் மாடல் தான் சார் என்ன பொறுத்த வரைக்கும் சார். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். ஏதாவது ரொம்ப நன்றி சார் சார். அடுத்த வர இளைஞர்கள் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணணும் சார், நான் அவங்களாம் தெளிவாக தான் சார் இருக்காங்க, கண்டிப்பாக அவங்க அட்வைஸ் பண்ண நான் ஏற்றுக்கிறேன் சார், கண்டிப்பாக சார். தேங்க்யூ ஸோ மச் சார், நன்றி சார், தேங்க்யூ சார்.